கிருபையாய் ரட்சித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருவசனமாகிய ஞானப்பால் எனும் இந்த வேத பாட வகுப்பிற்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று நாம் புதிய ஏற்பாட்டில் கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்திலிருந்து நாம் காணப்போகிறோம். முதலில் வேத பகுதியை வாசிக்க கேட்போம், பின்னர் அதில் இருக்கும் ஆழங்களையும் கலாத்தியா என்பது எங்கே இருக்கிறது, அவர்கள் எந்த நிலைமையில் இருந்தார்கள், இந்த விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு ஒரு முன்னுரையாக சொல்லிட்டு இந்த அதிகாரத்தில் கர்த்தர் நமக்கு இன்று கற்றுக் கொடுப்பது என்ன என்பதையும் பார்ப்போம். வாருங்கள், வேத வசனத்தை முதலில் கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம், முதலாம் அதிகாரம். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுலாகிய நானும் என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே? சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது, வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி ஆனதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாயிருந்தேன். அப்படியிருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அராபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் நான் காணவில்லை. நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் பொய்யல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன். பின்பு சீரியா சிலிசியா நாடுகளின் புறங்களில் வந்தேன். மேலும் யூதேயா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகம் அறியாதவனாயிருந்தேன். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த கலாத்தியா அப்படின்ற நாடு எங்கிருந்தது, அவர்கள் வாழ்ந்த நிலைமை என்ன எப்படிங்கறத புரிஞ்சாதான் நம்மளுக்கு இந்த நிருபம் புரியும். இதுல சில சில விஷயங்கள் மூல உபதேசங்களா எல்லா மக்களும் ஃபாலோ பண்ண வேண்டியது. இட் இஸ் எ செல்டிக் ரீஜன். கலாத்தியா அப்படிங்கிறது
ஆல்மோஸ்ட் மேல இருக்கிற நாடு. இப்போ நமக்கும் பாம்பேக்கும் மாதிரி குஜராத், இன்ஃபேக்ட் குஜராத்தா வச்சுக்கலாம், நமக்கும் குஜராத்துக்கு இருக்கிற நாடா நாடு மாதிரி வச்சுக்கலாம். சரியா, நிலம் சூழ்ந்த பிரதேசமாக இருந்தார்கள்ன்றதை நம்ம பார்க்கணும். இதுல கடல் வாணிகம் இல்லாத ஒரு தேசமாக இருந்தார்கள். பாருங்க, மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மறித்தோரில் இருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும், அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும், என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும், கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு ஆரம்பிச்சு எழுதுறாரு. எனக்கு சுவிசேஷம் வந்ததே இயேசு கிறிஸ்துவினிடத்துல இருந்தா நேராக அப்படின்னு எழுதுறாரு. இது அப்போஸ்தல நடவடிக்கைகள் எழுதப்பட்டதற்கு முன்பே எழுதப்பட்ட ஒரு நிருபம். அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல தான் நம்ம தமஸ்கர் ரோட் டமாஸ்கஸ் நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அதுல வந்து கிளியரா எழுதப்பட்டிருக்குது என்ன, அவர் இயேசுவினுடைய சபையை நசரேய மார்க்கத்தாரை அவர் துன்புறுத்துவதற்காக யாருக்கிட்ட பிரதான ஆசாரியன் கிட்ட இருந்து நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்கருக்கு போற வழியில தான் இயேசுவை சந்திக்கிறான். அங்கிருந்து அவன் கிறிஸ்தவனாக மாறுகிறான் என்பதை என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படி ஆனதல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்றார். பாருங்க, இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை விட்டு அவர்கள் விலகி போகிறார்கள். அதை அவர் கேள்விப்பட்டு தான் இந்த இதையே எழுதுறாரு, இந்த நிருபத்தியை எழுதுறாரு. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை, கிறிஸ்துவின் கிருபையினாலே பிதாவானவர் அழைத்திருக்கிறார், நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். அது என்னது வேறு ஒரு சுவிசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிறிஸ்தவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறவர்கள் செய்த உபதேசங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். கள்ள உபதேசகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், தேவ வசனத்தை கள்ளமாக பிரசங்கிக்கிறவர்கள். முதலாம் நூற்றாண்டு திருச்சபையிலேயே இப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் எழும்பி இருந்து தேவனுடைய வசனத்தை புரட்டினார்கள் என்பதை நாம் காண்கிறோம். அவர் அதுக்கு அவர் வந்துட்டு ஒரு ரிபட்டல் கொடுக்குறாரு. பாருங்க, என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். ஒரு டாக்டரின் வருது, தாயின் வயிற்றில் இருந்தது முதல் பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். இது பவுலுக்கு ரேமா. நமக்கு இது எங்கிருந்து எடுக்கிறார் பவுல் அப்படிங்கிறத பார்த்தோம்னா சங்கீதத்திலிருந்து வருது. பவுலை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா, பவுலுடைய லெட்டர்ஸ்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பழைய ஏற்பாடு படிக்கணும், சங்கீதம் படிக்கணும், அப்போதான் நம்ம பவுலுடைய லெட்டர் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அவர் ஒரு லாயராக இருந்தவர், அவர் ஒரு நியாய சாஸ்திரியாக இருந்தவர், அவர் பரிசேயனாக வேதத்தை கற்றவர், பழைய ஏற்பாட்டை மிகவும் துல்லியமாக கற்றவர். அப்போ அவர் ஏதாவது ஒரு ஒரு வார்த்தை பேசுறாரா, அது எங்கேருந்து வருது அப்படின்னு அந்த ரூட்ஸை ட்ரேஸ் பண்ணாதான் நமக்கு கிளாரிட்டியாக தெரியும். சங்கீதம் 22:9-10 இது கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுக்கான சங்கீதம். 15 கலாத்தியர் 15:1-15 அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன், நான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன்
22:10 வருது, புரியுதுங்களா? ஸோ இவர் ஏதாவது ஒரு ஒரு மூல வசனம் சொல்றாரா, அது எங்கேயோ உள்ளுக்குள்ள எங்கேயோ இருக்கும், மறைஞ்சிருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் ஒரு பரிசேயனாக இருந்தவர், அவர் ஒரு லாயராக இருந்தவர். ஒரு லீகல் டாக்குமெண்ட் என்னைக்காவது படிச்சு பார்த்துருக்கீங்களா? Witnesses therefore on this particular datum அப்படின்னு ஒரே ஒரே லத்தீன் இதெல்லாம் போட்டிருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நம்மளுக்கே வந்துட்டு ஐயோ இது என்ன என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு தெரியும். பவுலுடைய நிருபங்களும் அந்த மாதிரி தான் பார்க்கணும். ஒரு லீகல் டாக்குமெண்ட் மாதிரி பார்க்கணும் நம்ம. பிகாஸ் ஈஸ் அ லாயர், அவருக்கு நேச்சுரலாக வர்றது அதுதான். நல்ல பேதுருவே சொல்றாரு, அறிகிறதுக்கு அரிதாய் இருக்கிறது அவன் எழுதுறது அப்படிம்பாரு பேதுருவே. அப்போ அவர் சொல்றாரு பாருங்க, நான் தமஸ்கூர்ல ரோட் டமாஸ்கஸ்ல தமஸ்கு போகிற வழியில நான் அட்சிக்கப்பட்டேன். தமஸ்கூர்ல எனக்கு கண்ணு சரியாச்சு. கண்ணு சரியான உடனே இந்த மார்க்கத்துல நான் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த யார்ராது பிஷப்பு, யார்ராது போப்பு, யார்ராது அங்கு போயிட்டு நான் இந்த மாதிரி ஆச்சரியமாக கற்றலை ரட்சித்து விட்டாருன்னு போய் சேரல. சேராம அரேபியாவுக்கு போயிட்டு திரும்பி தமஸ்கோவுக்கு வந்து தமஸ்கோவிலேருந்து துரத்தப்பட்டு அதுக்கப்புறமா எருசலேம் போறாரு. 3 வருஷம் கழிச்சு எருசலேமுக்கு போய் அங்கேயும் அப்படியே பேதுருவை மட்டும் பார்த்துட்டு பேதுருவோட 15 நாள் தங்கி இருந்துட்டு அங்க அவரை பார்த்தது யாரு மட்டும்தான், இயேசுவின் சகோதரன் ஆகிய யாக்கோபை மட்டும்தான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா திரும்பி ஹி ஸ்டார்ட்ஸ் ஆன் ஹிஸ் மிஷனரி ஜேர்னி. இந்த அதிகாரத்துல நம்ம கிளியரா பார்க்கிற 3 லேர்னிங்ஸ் என்னென்ன? நம்பர் 1, ஆதி திருச்சபையிலேயே கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட சாத்தான் புறப்பட்டு விட்டான். அப்ப இப்போ இன்னும் புரட்டும் அதுவும் பேசுறதுக்கு எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். அவர்களை கனிகளால் அறிவீர்கள் சொல்லி கொடுத்துருக்காரு நமக்கு. ஸோ அவர்களுடைய கனிகளால் நம்ம அறிஞ்சோம். நம்பர் 2, நமக்கு கர்த்தர் ஒரு அனுகிரகம் பண்ணிட்டாருன்னா உடனே இருக்கிறதுலயே பெரிய ஸ்டேஜுக்கு நம்ம தேடி போகக்கூடாது. உடனே போகலை இவர், அவர் ஒரு தமஸ்கூலேருந்து அரேபியா போய் அரேபியாலேருந்து தமஸ்குல வந்து தமஸ்குக்கு வந்து 3 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறமா தான் அவர் அப்போஸ்தலர்களை பார்ப்பதற்கு போகிறாரு. ஸோ ஹி இஸ் நாட் சீக்கிங் க்ளோரி ஃபார் ஹிம்செல்ஃப். அதை விட தனக்கு என்று கிடைத்த அந்த கிருபையை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனாலதான் அவரு முதல் வசனத்திலேயே அவர் சொல்றத பாக்குறோம், நம்ம மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் அப்படின்னு எழுதுவாரு. அது எழுதுறதுக்கு ரீசன் என்ன? ஐ எம் நாட் christened as apostle by men, manithargalal ipdi naan koopadapadavillai. So second point is to ensure that you do what God has ordained you for first. He has been ordained avar ivar apostle naga apostle abadina enna artham? செய்தியை கொண்டு செல்பவன், தேவ செய்தியை கொண்டு செல்பவன் என்ற பொருள் வரும். அப்போஸ்தலன் என்றால் இவன் சுவிசேஷம் என்னும் தேவ செய்தியை புறஜாதியாருக்கு பிரசங்கித்தான் என்பதை தானே ஒப்புக்கொள்றாரு பவுல். இப்ப சுவிசேஷம்னா என்ன? சுவிசேஷம் என்பது மக்களுடைய பாவமான நிலைமையிலிருந்து ரட்சிப்பு அவர்களுக்கு உண்டு என்பது. அது ரகசியமானது. சுவிசேஷம் வெளியரங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. பலருக்கு இன்னும் ரகசியமாகவே இருக்குது. அதனால்தான் அவங்க புறவின தர இருக்கிறாங்க. சுவிசேஷம் என்பது ஒரு ரகசியம். அது அது வேற நிரூபத்தில் வருது, உங்களுக்கு நான் அப்புறமா சொல்லி கொடுக்குறேன். 3வது நம்ம கத்துக்கிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல். நம்முடைய மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நம்ம யோசனை பண்றோமா அப்படின்னா நிச்சயமா யோசனை பண்றோம். ஆனா அவரு தன் மாம்சத்தோடும் நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவர்களிடத்தில் எருசலேமுக்கு போகாமல் அப்படிங்கிறாரு. அப்போ இவன் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும்
யோசனை பண்ணலனா யோசனை எதுவாகிறது ஆவியின் சிந்தையாக இருந்தது அவருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். எப்போ அவருக்கு அந்த அபிஷேகம் கிடைத்ததோ, எப்போ அவருக்கு அந்த ரோட் டு டமாஸ்கஸ்ல இயேசுவை சந்தித்தாரோ, அப்போட்லேருந்து அவருக்கு ஆவியின் சிந்தை இருந்ததை நாம் காண்கிறோம். கலாத்தியர் 1 மீண்டும் படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நிச்சயமா தொடர்பு கொள்ளுங்க. montofolios.cll@gmail.com எனும் மின்னஞ்சலுக்கு நீங்கள் மின்னஞ்சல்கள் அனுப்பலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு என்றென்றும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்.